மனது தேவனுடைய காரியங்களினால் தேவனுடைய குறித்த சிந்தனைகளினால் கொடுமையாக இல்லை என்றால் வாழ்க்கை கொடுமையாவது கடினம். ஒரு காலத்தில் பரலோகம் போவோம், பரலோகம் போனதுக்கப்புறம் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள்லாம் ஒரு நாள் உங்களுக்கு திறந்து காமிப்பார். இவளெல்லாம் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேன், இதெல்லாம் நீ அனுபவித்திருக்கலாம், இதெல்லாம் நீ வாழலாம், இப்படிப்பட்ட நிறைவான சம்பூர்ணமான ஒரு குறைவில்லாத வாழ்க்கை தான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று காமிக்கும் பொழுது அநேகருக்கு அந்த ஒரு நாள் வேதனையுள்ள நாளாக இருக்கும். இப்படி வாழ்ந்திருக்கலாமா, இவ்வளோ நிறைவு வாழ்ந்திருக்கலாமா, இவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாமா, இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமா, வாழாமல் விட்டு விட்டேனே என்று அங்கேவே ஒரு நாள் வருத்தப்படுவீர்கள். அதனால தான் வேதத்தில் அவர்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார்கள்னு சொல்லுது. பரலோகத்தில் போய் என்ன துடைப்பாங்க? ஏன் பரலோகத்தில் போய் துடைக்க வேண்டிய அவசியமா? சிலருக்கு அவசியமாக இருக்கும். இவ்வளோ வாழ்ந்திருக்கலாமே என்று அந்த எண்ணம் வரும் பொழுது வேதனையும் கண்ணீர் வரும். அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் ரிட்டன் ஜேர்னி எடுக்க முடியாது. அந்த பூமியில் வாழும் பொழுதே நிறைவாக வாழணும், சம்பூர்ணமாக வாழணும், தேவனோட நிறைவில் வாழணும். தேவன் யார் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக உலகத்துக்கு எடுத்து காமிக்க வேண்டுங்கிற வைராக்கி நமக்கு இருக்கணும். எண்ணங்கள் மாறவில்லை என்றால் வாழ்க்கை மாறாதுங்க. இன்றைக்கி என்ன நினைவுகள் உங்களை மனதில் ஆதிக்கம் செலுத்துகிறதோ, எந்த சிந்தை ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அதனுடைய விளைவாக தான் நாளைக்கு இருப்பீங்க. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது நேற்றைய நினைவுகளுடைய விளைவு இன்றைக்கு இருக்குங்க. இன்றைய நினைவு மாறிவிட்டதென்றால் உங்களுடைய நினைவு எப்படியோ கொஞ்ச நாள் உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி மாற ஆரம்பிக்கும். யோசேப்பு குழியில் போடுறாங்க. குழியில் போடும் பொழுதும் எல்லாரும் அவனை குழி அத்தோடு முடிஞ்சு நினச்சாங்க. ஆனால் மனதில் குழிங்கிற எண்ணமே கிடையாது. நான் நிச்சயமாக வாழாக இருக்க மாட்டேன், தலையாக இருப்பேன், கீழாக இருக்க மாட்டேன், மேலாக இருப்பேன். ஏன்னா அந்த எண்ணம் அவன் ஆதிக்கம் செலுத்துகிறது. அவன் மனதில் எந்த எண்ணம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ, எந்த எண்ணத்தில் அவன் மனது கொடுமை அடைந்திருந்ததோ, அதனுடைய விளைவாகவே கொஞ்ச நாளில் மாறினான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனோட தயவு, தேவனோட அனுகூலம், தேவனோட ஒத்தாசை உங்கள் தலையின் மேல் இருக்கிறது. அப்படி இருக்குது என்றால் எதிர்ப்புகள் வராதுன்னு சொல்லலை. எதிர்ப்புகளே வராது, போராட்டமே வராது, சஞ்சலமே வராது, கலக்கமே வராதுன்னு சொல்லலை. அதெல்லாம் வரும். ஆனால் உங்கள் மேலக்க தேவனோட தயவும் தேவனோட ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைத்து உங்களை ஜெயத்தில் நடத்தும். எதுக்கு தேவனோட ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என்றால் என்ன? An empowerment to succeed, ஜெயிக்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும், எத்தனை வந்தாலும் முடிவில் ஜெயத்தில் நிற்போம். அந்த எண்ணத்தை மனதில் நிறுத்துங்க. தோல்வியும் இல்லாமையும் பற்றாக்குறையும் மனதில் எண்ணத்தில் சிந்தையில் ஒரு ஓரமாக வர்றது கூட இடம் கொடுக்காங்க. வந்துச்சுன்னா உடனே தூக்கி எறிங்க. மனதில் தியானிக்காதீர்கள், சிந்திக்காதீர்கள். தானியல் அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் தானியலோட காரியமோ ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரு நாள் கூட தானியல் தோல்வியிலே வாழலை. அவனை தோல்வியாக்கி விடணும், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடணும் பலர் திட்டமிட்டாலும் யாருடைய திட்டமும் நிலைநிற்கவில்லை. கர்த்தருடைய ஆலோசனை மட்டும்தான் நிலை நின்றது. ஏன் நிலை நின்றதால்? அந்த கர்த்தருடைய ஆலோசனையே தன்னுடைய ஆலோசனையாக, தன்னுடைய சிந்தையாக வைத்துக்கிட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த மூணு எபிரேய வாதிபர்களை தீயில தூக்கி போடுறாங்க. தீயில தூக்கி போடும் பொழுது அவனோட மனதில் வந்து தோல்வியே கிடையாது. தெரியுமா, தமிழில் மொழிபெயர்ப்பு தப்பாக மொழிபெயர்த்து வச்சுட்டாங்க. கத்திரனை விடுவிக்காமல் போனாலும் நான் இதை வணங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி மூல பாஷையில் சொல்லலை. மூல பாஷையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிற என்றால், ஆமாம் கத்திரங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லை நாங்கள் வணங்க மாட்டேங்கிறான். என்ன ஆனாலும் நாங்கள் வணங்க போகிறது கிடையாது. ஏன் வணங்க போகிறதுக்குன்னா, கத்திரங்களை விடுவிப்பாருங்கிற ஒரு உறுதி நிச்சயம் மனதில் இருந்தது. ஒரு அக்கினிக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு வந்தான். அதனோட வாசனையே இல்லாமல் வெளியே வந்தான். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கலாம். கடந்து போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதனுடைய பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதுவெல்லாம் கடந்து போனங்க, வாட்டி எடுத்துருச்சுங்க, படாத பாடுபடுறங்க. ஒருவேளை கடந்து சென்றிருக்கலாம். கடந்து போனதோட வாசனை கூட உங்கள் பக்கத்தில் அடிக்கவே கூடாது. ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற சக்தி, ஆற்றல், வல்லமைங்கிறது இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் அபாரமானது, மேலானது. அது மட்டுமல்ல, தேவன் உங்களோட இருக்கிறார், தேவனோட தயவு உங்கள் மேலே இருக்கிறது, தேவனோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகிறது மட்டுமல்ல, மற்றவர்களை அறியக்கூடிய விதத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். உங்களுக்கு முதல்ல தெரியணும், கட்டாயமே தேவன் கூட இருக்கிறார், கர்த்தரை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைங்கிற அறிவு உங்களை ஆதிக்கம் செலுத்துறது மட்டுமல்ல, உங்களை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லணுங்க, அப்படி சொல்லணுங்க. வாசிப்போம் அந்த வசனம், ஆதியாகம் 26, அது 26 28 வாசிக்கிறேன். 26 28. அதற்கு அவர்கள்,
நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். தெரிஞ்சுன்னு சொல்லலை, ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறான், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். கீழே சொல்லுகிறான் 29 பிற்பகுதியில், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றான். கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை காக்குறேன், அதே மட்டும் இல்லை நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமேங்கிறான். அவனுக்கு ஒரு பட்டப்பேரை வச்சுட்டு போகிறான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லையா. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பட்டப்பேர் இருக்குது தெரியுமா? சில சில ஏரியாவில் அவங்க பேர் சொன்னால் தெரியாது, பட்டப்பேர் சொன்னால் தான் தெரியும். அந்த பட்டப்பேரை மாற்றணும். எப்படி மாற்றணும்? எல்லாரும் வந்து நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த பட்டப்பேர் மாறணும். அந்த பட்டப்பேர் வேணாமா? பக்கத்தோடு சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இது சொன்னது சாதாரண மனிதன் வைத்த பேர் கிடையாது. நம்ம நாட்டில் வந்து சில பட்டங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, பாரத ரத்னா விருது, நிறைய அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டை காட்டிலும் பரலோக நீதிமன்றம் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட விராமேன்னு சொன்னார் என்றால் அது நிச்சயமானது. அந்த பட்டப்பெயரை உள் வாங்கிக்கங்க. அந்த பட்டப்பேர் வர்றதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் எனக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தேன்னு சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து நீதியின் வஸ்திரத்தை போட்டு மறு நிமிடமே சொல்லுவாங்க, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்குள்ள ஓடுகிற ரத்தம் ராஜரிக ரத்தம்ங்க, ராஜாவுடைய ரத்தம் உள்ள ஓடுது, ராஜாவுடைய ஜீவன் உள்ள ஓடுது என்றால் நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது.